வணக்கமுங்கோ, நீங்க வந்தா மட்டும் போதும் சரியா? அக்கா இப்படி ஸ்லோவா சொல்லுங்க அக்கா, காது வலிக்குது. வணக்கமுங்கோ, ஜிகதண்ட சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோ யாருக்கெல்லாம் ஜிகதண்ட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்ன தெரியுமா, எச்சன்றாங்க பாரு, அதுக்கும் கேவலமான கேடு கெட்ட எச்ச. நீங்கன்னா உங்களுக்கு நான் லைக் போட்டு தூக்கி விடுறாங்க பாருங்க மக்கள். அவங்கள சொல்லணும் உங்களை சீலாக்காவுக்கு. சீலாக்கா வணக்கம் கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த காரமட மீட் நடத்துவாங்க, அவளை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு பொட்டு பூ எதுவுமே வைக்க மாட்டாங்க, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாத்தையும் வெகுளியாக பாசமாக பழகுறவங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜிபி முத்து அந்த யோ ஜிபி முத்து என்னை பற்றி தப்பாக பேசிட்டேன், அப்படி இப்படி நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் அப்படின்னு அக்கா வந்து மானரோசத்தோடு பேச்சு. சரி பரவாயில்ல, சரி அக்கா வெகுளியான அக்கா அதுக்கும் கோவம் வருமே, அமைதியான ஆள் அதுக்கும் கோவம் வருமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தா அந்த மானரோசம் இது கூட இல்லை, இன்னைக்கு ஜிபி மொத்தனோட சேர்ந்து அந்த ஆள் அங்கிட்டு இந்த அக்கா இங்கிட்டு. நீங்களாம் நாட்டுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? கழுவி கழுவி ஊத்துங்க, வச்சு வச்சு ஊத்துங்க. நான் தான் சொன்னேன்ல மதுரைக்கு போனாலும் சரி போயிட்டு வந்தப்போ எப்படி நீங்க கழுவி ஊத்ததான் போறீங்க, நான் சொன்னேன்ல நீங்க என்னமோ பண்ணுங்க, கழுவி கழுவி ஊத்துனாலும் சரி வச்சு வச்சு ஊத்துனாலும் சரி. நான் என்ன பண்ண போறேன், சீம்பால் சாப்பிட போறேன். யாருக்கெல்லாம் சீம்பால் பிடிக்கும்? வேணுமா சீம்பால், வேணுமா சீம்பால் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா? அதான் டிக்டாக்ல பண்றவங்க எல்லாத்துக்குமே அவார்டு கிடைக்கும்னு சொன்னாரு, எங்கிட்ட சொன்னது அதுதான். அதனாலதான் நான் வந்து ஓன் வாய்ஸ் போட்டேன். ஸோ தப்பு வந்து அந்த அண்ணன் மேலதான், அதனால என் மேலே கிடையாது, தயவு செஞ்சு யாரும் இது சொல்லாதீங்க. அவர் தான் சொன்னார் முழுக்க முழுக்க ஸ்னேகா மேடம் கையில் தான் அவார்டு கிடைக்கும், ஸ்னேகா மேடம் முழுக்க இருப்பாங்க. ஸோ ஸ்னேகா மேடம் ஷீலாவுக்கு அவார்டு கொடுக்காமலே போயிட்டீங்களே மேடம், அவார்டு கொடுப்பாங்கன்னு நம்பி ஓடி ஓடி வந்து அவளை ஏமாத்திட்டு போயிட்டீங்களே மேடம். ஏன் மேடம் பண்ணீங்க, அவள் நடிப்பு திறமை என்ன, அவள் பேச்சு திறமை என்ன, குரல் வளம் என்ன, எல்லாம் தெரிஞ்சு ஒரு அவார்டு கொடுக்காம போயிட்டீங்களா மேடம்? எங்கள் டிக்டாக்ல நம்பர் ஒன் அவதான் மேடம், அடுத்த முறை வந்தீங்கன்னா அவள் குரலுக்கும் அவருடைய சவுண்டுக்கும் அவள் பேச்சு திறமைக்கே நீங்கள் அவார்டு கொடுத்துட்டு நீங்கள் போங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அவார்டு மட்டும் நெக்ஸ்ட் டைம் மீட்டிங்கில் கொடுத்துருங்க மேடம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க கிடையாது வெளியே இருந்த என்னங்க கவலை, மத்தவங்க சொல்ற மாதிரி நான் தப்பா எதுவும் பேச கிடையாது யாரு மணியும், ஆனா என்னையா தப்பா பேசுறாங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது சரிங்களா? இன்னும் எச்சனை கழிவுகளை ஊத்துங்க, அப்பதான் வந்து தெரியாதவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்ல, என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுங்க. நான் நீங்கள் கழிவு கழிவு ஊற்றுங்க, நான் வச்சு வச்சு சாப்பிட்றேன்.